என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருகிற 18ஆம் தேதி, ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல், அதை ஒட்டி நடைபெறவிருக்கக்கூடிய இந்த திருப்போரூர் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல், அந்த தேர்தல்களில் நீங்கள் எல்லாம் சிறப்பான வகையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற உணர்வோடு திருக்கழகுன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்று உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பூரிப்படைகிறேன், புலங்காகித உணர்வோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். கொடுமையான நிலையில் வெயிலை பொருட்படுத்தாமல் நீங்கள் எல்லாம் இங்கே திரண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே ஆட்சியினுடைய கொடுமை, இப்பொழுது வெயிலினுடைய கொடுமை. ஆக ஆட்சியினுடைய கொடுமையிலிருந்து இன்னும் ஒரு வார காலத்திற்குள் உங்களை காப்பாற்றப் போகிறோம், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த வெயிலுடைய கொடுமையிலிருந்து உங்களை அதிக நேரம் காக்க வைக்க நான் விரும்பல. அதனால்தான் இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்கள், தோழர்கள், நண்பர்கள், நிர்வாகிகள் உரையாற்றுகிற வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து எங்கள் அனைவரின் சார்பில் இந்த கூட்டணிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், நீங்கள் மட்டுமே பேசினால் போதும் என்ற அந்த நிலையினை எடுத்து, அந்த சூழ்நிலையில் நான் மட்டுமே உங்களிடத்தில் அவர்கள் அனைவரின் சார்பில் உரையாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். வருகிற 18ஆம் தேதி மத்தியில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி தருவதற்கு நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், காஞ்சிபுரம் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலில் போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் ஜி செல்வம் அவர்கள், அதேபோல் திருப்போரூர் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக கழகத்தின் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் செந்தில் என்கிற இதயவர்மன் அவர்கள், ஆக அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தாக வேண்டும். நம்மை ஆளாக்கிய நம்முடைய ஒப்பற்ற தலைவர், 1000 ஆண்டுகள் நம்முடைய அன்னை தமிழகம் தமமிருந்து பெற்றெடுத்த தலைமகன், சிங்க நடையும் சிங்கார செல்ல நடையும் பொங்கு கடல் நடையும் புரட்சி கவி நடையும் தன்னுடைய உரைநடையால் கண்டகோமான் அறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கி தரப்பட்டிருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் ஆதரவினை தந்தாக வேண்டும். அண்ணாவினுடைய இதயத்தை இரவலாக பெற்று தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து
நின்று வென்று ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய அந்த உதயசூரியன் சின்னம்தான் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் என்பதை நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அறிஞர் அண்ணா அவர்களை நாட்டுக்கு தந்த காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரம். ஆக அந்த காஞ்சிபுரத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வேட்பாளர் செல்வம் அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அதே காஞ்சி மாவட்டத்தில் உட்பட்டிருக்கக்கூடிய திருப்போரூர் சட்டமன்றம் இடைத்தேர்தலாக வந்து சேர்ந்திருக்கிறது. ஆக அதற்கு போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய செந்தில் என்கிற இதயவர்மன் அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவினை தந்திட வேண்டும். காரணம், நம்முடைய தாய் நாடாம் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரை சூட்டியிருக்கக்கூடிய சின்னம்தான் உதயசூரியன் என்பதை நீங்கள் மறந்துவிட மாட்டீர்கள். சமூக நீதி தத்துவத்தை இன்று வரை உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சின்னம்தான் உதயசூரியன். பெண்களுக்கு சொத்தில சம உரிமை பெற்று தந்திருக்கக்கூடிய சின்னம்தான் உதயசூரியன். தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கக்கூடிய சின்னம்தான் உதயசூரியன். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய சின்னம்தான் உதயசூரியன். இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டியலை நாம் போட்டிட முடியும். வருகிற ஏப்ரல் 18 நாள் இந்த தமிழ் நாட்டினுடைய இரு கண்களாக விளங்கிய இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே பதிந்திருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் மனதில பதிய வைத்துக் கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். நண்பர் செல்வம் அவர்கள் டெல்லி கோட்டைக்கும், செந்தில் என்கிற இதயவர்மன் அவர்கள் சென்னை கோட்டைக்கும் சென்றால்தான் இந்த தமிழகம் மீண்டும் தலை நிமிர்ந்து நின்று தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள முடியும். மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி ஆட்சியும் மாநிலத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியும் மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. மக்கள் நித்தமும் துயரங்களை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி மோடிக்கோ எடப்பாடிக்கோ துளியும் கவலை இல்லை. அவருடைய கவலைகள் எல்லாம் பதவிகளை இருந்தே தீர வேண்டும், அதிலே நீடித்தே இருந்திட வேண்டும், அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சுயநலம் ஒன்றுதான் அந்த இரண்டு பேருடைய ரத்தத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சுயநல சக்திகள் இன்றைக்கு கூட்டு சேர்ந்திருக்கிறது இந்த தேர்தலில். இந்தியாவில பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியை போல ஒரு கேடு கட்டிருக்கக்கூடிய எடுபடியாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் வாழ்நாளில் பார்த்திட முடியாது, பார்க்கவும் முடியாது. ஆக முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் அவர் தனக்காக ஆட்சி நடத்துகிறார், தன்னுடைய உறவினர்களுக்காக ஆட்சியை நடத்துகிறார், தன்னுடைய பினாமிகளுக்காக அவர் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்தாலும் அவருக்கு உட்பட்டிருக்கக்கூடிய துறைகள் பல துறைகள் உண்டு. அந்த துறைகளில் ஒன்றுதான் நெடுஞ்சாலைத்துறை. அந்த நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக
இன்றைக்கு பல ஊழர்கள் டெண்டரில் சுமார் 3,500 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. தன்னுடைய பினாமியாக இருக்கக்கூடிய செய்யாத்துறை என்பவருக்கு தொடர்ந்து எல்லா ஒப்பந்தங்களும் டெண்டர்களும் வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட செய்யாத்துறையுடைய வீட்டில் ரைடு நடந்திருக்கிறது. ரைடு நடத்தியது மோடிக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய வருமான வரித்துறையினர். அந்த ரைடு நடந்த நேரத்தில் கோடிக்கணக்கான பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கிலோ கணக்கில் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆக இந்த செய்யாத்துறையினுடைய நண்பர் எடப்பாடியோடு இன்றைக்கு கூட்டு சேர்ந்திருப்பது பிரதமர் மோடி அவர்கள். அது மட்டுமல்ல, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருக்கு மிக மிக வேண்டிய நண்பர் சேகர் ரெட்டி அவர்கள். அந்த சேகர் ரெட்டியினுடைய அலுவலகத்தில் அவருடைய வீட்டில் அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழில் கூடங்களில் ரைடு நடந்திருக்கிறது. அங்க ரைடு நடந்த நேரத்தில் தங்க கட்டிகள் பணம் கோடி கோடியாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஓபிஎஸ்ஓடுதான் பிரதமர் மோடி அவர்கள் கூட்டு வைத்திருக்கிறார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் விஜயபாஸ்கர் அவர்கள், அவருடைய வீட்டிலும் சோதனை நடந்திருக்கு. எதற்கு? ஆர்கே நகர், சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையிட்ட போது 89 கோடி ரூபாய்க்கு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அந்த ஆவணங்களில் யார் யாருக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு, அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு என்று ஒரு 8 அமைச்சர்கள் பட்டியலோடு 89 கோடி ரூபாய்க்கு உரிய அந்த ஆதாரங்களோடு இருக்கக்கூடிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆக கைப்பற்றப்பட்டது மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் ஆரியபுரம் காவல் நிலையம், அந்த காவல் நிலையத்தில் FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக அப்படிப்பட்ட முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியோடு தான் இன்றைக்கு மோடி அவர்கள் கூட்டு வைத்திருக்கிறார்கள். அதே போலதான் குட்கா விவகாரம். குட்கா என்பது ஒரு கொடிய போதைப் பொருள். அந்த போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவர்கள் உயிரோடு வாழ்ந்துட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உயிரை எடுத்துக் கொண்டிருக்கும். கேன்சர் புற்றுநோய் வரக்கூடிய அளவிற்கு அந்த குக்கா என்கிற போதைப் பொருளுக்கு உண்டு. ஆக அப்படிப்பட்ட அந்த போதைப் பொருளை சுதந்திரமாக அதை எல்லோரும் வாங்கக்கூடிய அளவிற்கு அதற்கு துணை நின்றிருக்கக்கூடியவர்களாக விஜயபாஸ்கர் மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, அந்த காவல்துறையுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய DGP ராஜேந்திரன் அவர்கள், அவர் உட்பட அதை விநியோகம் செய்வதற்கு துணை நின்றிருக்கக்கூடிய, மாமூல் வாங்கிக் கொண்டு விநியோகம் செய்வதற்கு துணை நின்றிருக்கக்கூடிய ஒரு கூட்டம்தான் அந்த கூட்டம். ஆக அந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய அதிமுகவோடு பிரதமர் மோடி அவர்கள் கூட்டு வைத்திருக்கிறார்கள். மோடி அவர்கள் பிரதமராக ஏற்கனவே அவர் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் மக்களிடத்தில் அவர் வாக்கு கேட்ட நேரத்தில் அவர் சொன்னது, ஊழல் இல்லாத ஆட்சியை நான் தருவேன் என்று உறுதிமொழி சொன்னார்.
ஆனால் இன்றைக்கு எடப்பாடியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஊழலோடு இந்த ஊழல் கூட்டணி அமைந்திருக்கிறதே தவிர வேற இல்ல. ஆக எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்தியாவில் இதுவரை நடந்த ஆட்சிகளில் ஊழல் இல்லாத ஆட்சிதான் என்னுடைய ஆட்சி என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். நான் கேட்கிறேன், எடப்பாடியோடு கூட்டணி வைத்திருப்பதுதான் மோடியினுடைய பணியாக இருக்கிறது. அதை பற்றி மோடி பேசலாமா? நான் இன்னும் கேட்கிறேன், இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு தேவையான ஹெலிகாப்டர் வாங்கியதிலேயே ஊழல் செஞ்சு ஊரே நாடே சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு பிரதமர் மோடி அவர்களை பார்த்து. ஆக பாதுகாப்பு துறையிலே ஊழல் செய்திருக்கக்கூடிய மோடி எல்லா துறைகளிலுமே ஊழல் செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, என்ன செய்தி என்று கேட்டீங்கன்னா, லோக்பால் அமைப்பினுடைய தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி பினாகி சந்திரகோஷ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பதவி பிரமாணம் டெல்லியில் நடந்திருக்கிறது. எங்கு? ராஷ்டிரபதி பவனில். ஜனாதிபதி தான் அந்த பதவியை அங்கே அவருக்கு செய்து வைத்திருக்கிறார். அதிலே துணை ஜனாதிபதி பங்கேற்கிறார். இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களும் அதில் பங்கேற்றிருக்கிறார். நான் கேட்க விரும்புவது, இந்த லோக்பால் அமைப்பு எப்பொழுது உருவாக்கப்பட்டுச்சு? 2013 சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனா 2013 இதை சட்டமாக்கியதற்கு பிறகு 5 வருஷமா அந்த லோக்பால் அமைப்புக்கு தலைவர் நியமிக்கப்படல. அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் இறுதி எச்சரிக்கை சொன்னிச்சு, உடனடியாக லோக்பால் அமைப்பிற்கு தலைவரை நியமிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் இறுதி எச்சரிக்கையாக அறிவிக்கிறது. ஆனால் இதுநாள் வரையில் அந்த லோக்பால் அமைப்புக்கு தலைவரை நியமிக்காமல் இருந்ததற்கு என்ன காரணம்? அப்படி நியமிச்சிருந்தா இந்த ரஃபேல் ஊழல் வழக்கு ரோட்டுக்கு வந்திருக்கும், சந்திக்கு வந்திருக்கும், அதை செய்ய முடியாமல் காரியங்கள் கூட ஆகியிருக்கும் என்ற அச்சத்தின் காரணமாக பயந்து அதை நியமிக்காமலே இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஏன் நியமித்திருக்கிறார்கள்? இந்த தேர்தலில் நிச்சயமாக மோடி அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை, அவர் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெரிந்து அதை புரிந்து வைத்துக் கொண்டு இப்பொழுது நியமித்திருக்கிறார். அதுதான் வேறல்ல. தேர்தல் வந்துவிட்ட காரணத்தால மக்களை ஏமாற்றுவதற்காக திடீர்னு மதுரைக்கு வந்தார, எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார. நான் கேட்கிறேன், கடைசி நேரத்தில் ஆட்சி போக போகிற நேரத்தில் திறப்பு விழா நடத்தியிருந்தால் பாராட்டி இருக்கலாம். ஆனால் அவசர அவசரமாக வந்து அடிக்கல் நாட்டி விட்டு போயிருக்கிறார். அதுபோலதான் லோக்பால் நியமனத்திலையும் இன்றைக்கு அவசரமாக நியமிப்பதற்கு காரணம் மக்களை ஏமாற்ற, பட்டப்பகல்ல மக்களை ஏமாற்றலாம் என்று மோடி திட்டமிடுகிறார். ஆக ஏமாற்றுகிற அந்த வித்தையை இன்றைக்கு அவர் தொடங்கி இருக்கிறார். அதனால்தான் இருட்டில் கொலை செய்யக்கூடிய எடப்பாடிய அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த எடப்பாடி இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசுகிறார்? இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய போராட்டம், தர்மம்தான் வெற்றி பெறப் போகிறது என்று எடப்பாடி தேர்தல் பிரச்சாரத்தில் இப்பொழுது பேசி வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த நாட்டில் தர்மத்தை பற்றி பேசுவதற்கு யாருன்னு ஒரு வரமுறை இல்லாமல் போயிடுச்சு, விவசாய இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தர்ம யுத்தத்திற்கு எவ்வளவு விலை என்பது ஓபிஎஸ் யுபிஎஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியாது, விஜயபாஸ்கருக்கு தான் தெரியும் என்று சொன்னவர் ஓபிஎஸ் அவர்கள். எங்களை எல்லாம் மருத்துவமனையிலே உள்ள விடல, மருத்துவமனையில் உள்ள விட்டது
மக்கள் நல்வாழ்வுத்துறை விஜயபாஸ்கர் தான், அவர் தான் அடிக்கடி உள்ளே போய்விட்டு வந்தார் என்று சொன்னவர் ஓபிஎஸ். அந்த விஜயபாஸ்கரோடு ஒரே அமைச்சரவையில் இன்றைக்கு அடக்கமாக இருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸும் யுபிஎஸும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உண்மையாக இருந்தவர்கள் இல்லை. ஜெயலலிதாவிற்காக உண்மையாக இருந்தவர்களாக இருந்திருந்தால் அது இல்லாத காரணத்தால் தான் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்க விரும்புவது, இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா, அவர் எப்படி இறந்தார், எதனால் இறந்தார், எந்த நேரத்தில் இறந்தார், எந்த சூழ்நிலையில் இறந்தார் என்ற கேள்வி இப்பொழுது வந்திருக்கிறதா இல்லையா? ஆகவே அது மர்மமாக இருக்கிறதா இல்லையா? இரண்டு நாட்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றம் தேர்தல் சம்பந்தமான ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது. ஆக ஒரு இடைத்தேர்தல் திருப்பரங்குன்றத்தில் நடந்துச்சு. அப்பொழுது மருத்துவமனையிலே ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தேர்தல் நடக்கிற நேரத்தில் அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினார்கள், நாமும் வேட்பாளரை நிறுத்தினோம். நம்முடைய வேட்பாளர் தான் இப்பொழுது வழக்கு போட்டு அந்த தீர்ப்பு வெளியில் வந்திருக்கிறது. என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னா, வேட்பாளருக்கு சின்னம் ஒதுக்குகிற போது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆத்தரைஸ் பண்ணி கையெழுத்து போடணும். ஆக அது கையெழுத்து போட முடியாது அம்மையார் ஜெயலலிதா அவர்களால். சரி, கையெழுத்து போட முடியாது என்று சொன்னால் கைரேகை வைக்கணும், கை நாட்டு. அந்த கைரேகை வச்சதிலே குழப்பம் இருக்கு. காரணம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சுய நினைவோடு இல்லை. ஆகவே அது உண்மையாக சுய நினைவோடு அந்த கைரேகை வைக்கல என்று கழகத்தின் சார்பில் அங்கே அப்பொழுது போட்டியிட்ட டாக்டர் சரவணன் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியே வந்திருக்கிறது. என்ன என்று கேட்டால், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சுய நினைவோடு அந்த கைநாட்டு வைக்கல, அந்த கைரேகை வைக்கல. ஆகவே வெற்றி பெற்ற போஸ் அவருடைய தேர்தல் செல்லாது என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? திருப்பரங்குன்றத்தினுடைய இடைத்தேர்தல் அப்பொழுது நடந்த நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தாரா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கிறது இப்பொழுது. ஆகவே அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொன்னோம். தர்மம் அதர்மத்தை பற்றி இப்பொழுது பேசுகிறீர்களே, அதை பேசக்கூடிய தகுதி, அந்த தெம்பு, அந்த திராணி, அந்த யோகியத அருகதை உங்களுக்கு இருக்கிறதா? சாதாரண ஒரு தொண்டனாக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறேன், இதுதான் அதிமுகவினுடைய சரித்திரம் சாத்தியம் என்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார. இதோ இங்க நிற்கிற ரெண்டு வேட்பாளர்களும் யார்? மிட்டா மிராசுதாரர்களா, குட்டி குபேரர்களா, பெரும் செல்வந்தர்களா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களாக, ஒன்றியத்தினுடைய செயலாளர்களாக, பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு நீங்கள் ஏதோ கட்சியுடைய அடிமட்ட தொண்டனாக இருந்து முதலமைச்சராக வந்து அமர்ந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறீர்களே, உண்மையாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி முதலமைச்சரானார்? நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இப்ப உங்களோடு கூட்டம் சேர்ந்திருக்கிறாரே பெரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள், மன்னிக்கணும், மதிப்பிற்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அவரே சொல்லி இருக்கிறார். மேடையில் பேசினதல்ல, பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி தந்ததல்ல, அதிமுகவின் கதை என்ற தலைப்பில் ஒரு புத்தகமே வெளியிட்டு இருக்கிறார். அதிலே இடம்பெற்றிருக்கிறது, ஆதாரத்தோடு நான் சொல்லுகிறேன். அதில் இவர் சொல்லுகிறார், தான் கொள்ளை அடித்த பணத்தை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பதவியை குத்தகைக்கு எடுத்திருக்கிறார் என்று சொன்னது நான் அல்ல, பெரிய ஐயா. ஆக அவர் சொல்லுகிறார். அதில் இன்னொரு இடத்திலே அவர் சொல்லுகிறார்,
அம்மையார் ஜெயலலிதாவின் காலில் விழுந்தவர்களைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது சசிகலாவின் காலில் அல்ல, காலிலே தவழ்ந்து மண்புழு போல தவழ்ந்து பதவி வாங்கி கொண்டிருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி என்று சத்தியமா சொல்றேன், நான் சொல்லல, பெரியய்யா சொன்னது, அதுதான் உண்மை. பெரியய்யா சொன்னது மாதிரி குத்தகை கெடுத்திருக்கக்கூடிய இந்த எடப்பாடி அதிமுகவை இன்றைக்கு அடமானம் வச்சிருக்கிறார். நாமெல்லாம் கூட பல நேரங்களில் சில சூழ்நிலைகளை பொருட்களை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது உண்டு. அதற்கு பிறகு நாம் அதை மீட்டு கொண்டு வந்துடுறோம். ஆனா இங்க இப்பொழுது ஒரு கட்சியை யாரிடத்தில் அடமானம் வச்சிருக்கிறீங்க? அமித்ஷா இடத்துல, மோடி இடத்துல. சத்தியமா சொல்றதை உங்களால் இனிமேல் மீட்கவே முடியாது, அதை திருப்பி எடுத்துக்கிட்டு வரவே முடியாது. ஆக குத்தகை கெடுப்பது, அடமானம் வைப்பது எடப்பாடிக்கு கைவந்த கலை. தன்னுடைய சொத்தை அடமானம் வச்சா அதுல நமக்கு கவலை இல்லை. ஏன் அதிமுக கட்சியே அடமானம் வச்சா கூட நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இப்போது நீங்க அடமானம் வைத்திருப்பது முதலமைச்சர் பதவியை, அதை பார்த்துக் கொண்டு நாங்கள் பொறுத்துக் கொண்டிருக்க முடியுமா? அதை எங்களால் சகித்துக் கொண்டிருக்க முடியுமா? அப்படிப்பட்டவர்களைத்தான் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்க இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறோம். மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே இந்தியா 50 ஆண்டுகாலம் பின்னோக்கி போயிடுச்சு. இன்னும் 15 ஆண்டுகாலம் பின்னோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய நிலை. ஆக பணத்தை பறிப்பதற்கு 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று திடீர்னு ஒரு நாள் அறிவித்தார். 12 மணிக்கு இரவு 12 மணிக்கு அறிவிக்கிறார். எத்தனை பேர் அதனால் பல கொடுமைகளுக்கு ஆளானார்கள், எத்தனை பேர் செத்து போனார்கள். ஆக கொடுமை நடந்துச்சா இல்லையா? ஆக பணம் பறிப்பதற்கு மோசடித்தனம் செய்யற மாதிரி இப்ப வாக்குகளை பறிப்பதற்கு ஒரு முயற்சி இன்றைக்கு மோடி நடத்துகிறார். ஆக பணம் பறிப்பது என்பது மோசடித்தனம் தான், ஆனால் வாக்குகளை பறிக்க வேண்டும் என்பதற்காக செய்கிற காரியத்திற்கு மோசடித்தனம் அல்ல, அது மோடி தனம் என்றுதான் நாம் அழைக்க வேண்டும். ஆக அது மோசடித்தனம், இது மோடி தனம். மோசடித்தனத்திற்கு தண்டனை சட்டம், தண்டனை கொடுக்கும் சட்டம் வந்து தண்டனை கொடுத்துரும் மோசடித்தனத்துக்கு. ஆனால் மோடித்தனத்துக்கு சட்டம் தண்டனை கொடுக்காது. ஆனால் யார் தண்டனை கொடுக்கணும்னா, இதோ இங்க அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பெருமக்கள் தண்டனை கொடுக்கணும், மக்கள் தண்டனை கொடுக்கணும். ஆக இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலோடு திருப்போரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தல் மட்டும் அல்ல 18 இடங்களில் நடைபெறக்கூடிய நிலையில அந்த தேர்தலையும் சந்திக்க இருக்கிறோம். ஆக இதிலே நான் கேட்க விரும்புவது, கோமாளிகளும் ஊழல்வாதிகளும் இருக்கின்ற ஒரு கேபினட் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தெர்மாக்கோலை வச்சு வைகை ஆற்று தன்னையே மூடணும், அது கோமாளித்தனம். மின்விளக்கில முட்டையில ஊழல், அது ஊழல் தனம். இந்த ரெண்டை தவிர வேற எதையும் இந்த ஆட்சி செய்யல. லஞ்சம், ஊழல், முறைகேடு, கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், எல்லா துறைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஐவிஎஸ்ல நெடுஞ்சாலை துறையில 3000 கோடி ரூபாய் அளவிற்கு டெண்டர் எடுக்கிறதுல ஊழலை செஞ்சு அதை ஆதாரத்தோடு எங்களுடைய கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு போட்டார். முகாந்திரம் இருக்கிறது. ஆகவே இதை உயர்நீதிமன்றம் விசாரித்தால் நியாயம் கிடைக்காது. எனவே சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு.
நிலக்கரியில ஊழல், தங்கமணி அதிலே சிக்கியிருக்கிறார், ஆதாரங்கள் இருக்கிறது. அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி மீது போட்ட வழக்கு முகாந்திரம் இருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கு. மதிய உணவு திட்டத்தில் பொருட்களை வாங்கியதுல சுமார் 2400 கோடி ரூபாய் ஊழல், வருமான வரித்துறை விசாரணையில உண்மை வெளிவந்திருக்கு. சேவையை விசாரணையில குட்காப்புகள் விஜயபாஸ்கர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். முட்டை ஊழல் சரோஜா, பருப்பு ஊழல் காமராஜ். இப்படி ஊழல் செய்வதுதான் இவருடைய தொழிலாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு தெரிந்த ஒரே தொழில் ஊழல் செய்கிற தொழில்தான் என்பதை இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. இன்னும் வீடு புகுந்து திருட ஆரம்பிக்கலாம். அனைத்தையும் செய்து விட்டார்கள் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அது தவறுன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு. வீடு புகுந்து திருடம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு உதாரணம் தான் கொடநாடு. எந்த திருடனும் தான் சொந்த வீட்டில் போய் திருட மாட்டான். ஆனா இந்த திருடன் தன்னை வளர்த்த அம்மையார் ஜெயலலிதா வீட்டிலேயே புகுந்து திருடி இருக்கக்கூடிய கூட்டம் தான் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டம். தனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் அவர். இன்னைக்கு கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் செஞ்சுட்டு இருக்கீங்களே, அதுக்கு வழிவகுத்து தந்திருக்கக்கூடியவர் அவர். முதலமைச்சர் பதவியில் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள, அதற்கு காரணகர்த்தா அவர். ஆக அவருடைய வீட்டிலே புகுந்து இன்னைக்கு கொள்ளை செஞ்சு கொள்ளையை பண்ணிருக்கிறீங்க, கொலையை செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க. கொடநாடு கொலை என்பது என்ன? அங்கிருந்த ஒரு வாட்ச்மேன் கொலை செய்யப்படுகிறார். என்ன காரணம்? அந்த குடநாட்டில் 2000 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அது மட்டுமல்ல, இவருடைய வண்டவாளங்கள் அத்தனையும் ரெக்கார்டா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கம்ப்யூட்டர்ல பென் டிரைவ்ல எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த வீடியோ பதிவுகள் அத்தனையும் இருக்கு. ஆக ஜெயலலிதா மறைந்ததற்கு பிறகு அதை உள்ளே இருந்து வெளியில் அந்த பங்களாவில் இருந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்கள் அந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதற்காக கேரள மாநிலத்திலிருந்து ஒரு 11 பேரை கூலிப்படையை நியமிச்சிருக்கிறாங்க. அதற்கு கனகராஜ் என்கிற ஒருவர், யார் அவர்? ஜெயலலிதாவுக்கு டிரைவர், சசிகலாவுக்கு கார் ஓட்டியவர், போயஸ் தோட்டத்தில் இருந்தவர், கொடநாட்டிலும் இருக்கக்கூடியவர். ஆக அவர் மூலமாக அவரை பயன்படுத்திக் கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய பணத்தை வெளியிலே நீ கொண்டு வந்து சேர்த்து விட்டால் உனக்கு 5 கோடி கமிஷன் உண்டு என்று ஒப்பந்தம் போட்டு அதற்காக அந்த கனகராஜ் கேரளாவில் இருந்து 11 பேரை கூலிப்படையை நியமிச்சு அதன் மூலமாக இந்த திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுகிற போது வாசலில் காவலுக்கு நின்று கொண்டிருந்த அந்த காவலாளியை கொலை செய்துவிட்டு அந்த கொலையை மூடி மறைக்க மேலும் 4 கொலைகள் நடந்தாதா இல்லையா? கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் ஈடுபட்ட 5 பேரை குண்டர் சட்டத்தில் ஏற்கனவே இந்த அரசு கைது செய்து உள்ளே வைத்திருக்கு. ஆனால் திடீர்னு இப்போ மீண்டும் குண்டர் சட்டம் வந்திருக்கு. இதற்கு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த சயன், அந்த சயன் ஏற்கனவே 9/9/2017 என்று ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறார். 16 மாதங்களுக்கு மேல் அந்த ஜாமீனை ரத்து செய்யுங்கள் என்று இந்த எடப்பாடி அரசு நீதிமன்றத்தை நாடல. ஜாமீன்ல வெளியில வந்து 16 மாதமாக வெளியில் இருக்கிறார். யார்? சயன், அந்த கூலிப்படையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒருவர். ஆனால் அப்பொழுதெல்லாம் அதை பற்றி சிந்திக்கல, குண்டர் சட்டத்தில் போடணும்னு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கொலையிலே தொடர்பு இருக்கிறது என்று வெளியிலே அவர் பத்திரிகையாளருக்கு பேட்டி தருகிறார். அந்த சயன் குற்றம் சாட்டி வீடியோ வெளிவந்த பிறகு அவரை மீண்டும் கைது செய்கிறாங்க.
கைதான சயனையும் மனோஜையும் ரிமாண்ட் பண்ணவே போதிய காரணங்கள் இல்லை என்று சொல்லி சென்னை நீதிமன்றம் அவர்களை கைது செய்ய மறுத்துவிட்டுச்சு, மறுத்திருக்கு. பிறகு சயன் மனோஜர்கள் ஜாமீன் ரத்து செய்யுங்கள் என்று உதகை நீதிமன்றத்தில் மனு போட்டு அதற்கு பிறகு அவர்களை கைது செய்து சிறையில் வைக்குது. அதற்கு பிறகு 2019 பிப்ரவரி 8 சயன் மனோஜ் ஆகியோருடைய ஜாமீன் ரத்து செய்கிறது நீதிமன்றம். அதை தொடர்ந்து மீண்டும் 21/3/2013 அன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கையொப்பமிட்டு அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செஞ்சு 22 கோவை மத்திய சிறையில் கொண்டு போய் அடைத்து வைத்தார்கள். அடைத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் எங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கா என்று கூட இன்று காலையிலே பத்திரிகைகளுக்கு செய்தி வந்திருக்கிறது. தீவிரவாதிகள் அடைப்பட்டிருக்கக்கூடிய அறையில், இன்னொருவர் மனநோயாளிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளில். ஆக அவரிடத்திலே கட்டாயப்படுத்துகிறார்கள், மிரட்டுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். ஆக இப்போ வெள்ளை காகிதத்திலே கையெழுத்து போடுங்கள் என்று அவர்களை தொடர்ந்து மிரட்டிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி காலையிலே வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்ப வாட்ஸ்அப்ல தொலைக்காட்சிகள்ல ஒரு செட்டப் செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க, சயன் பேசுற மாதிரி. என்னை கட்டாயப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி இந்த குற்றத்தை சொல்ல சொன்னார்கள் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. சிறையில் இருக்கிறார் சயன். ஆக இப்படி ஒரு செய்தி வெளியில வருதுன்னா உருவத்தை காட்டல, வெறும் குரல் மட்டும்தான் வெளில வருது. ஆனா தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா அவரை வெளியில விட்டுட்டு அதை சொல்ல சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே கொடநாடு கொலை நடந்தப்போ அப்ப குண்டர் சட்டத்தில் அடைக்கல சயன. ஆனா வெளியில இந்த செய்தியை சொன்னதற்கு பிறகு இப்போது குண்டர் சட்டத்தில் அடைக்கிறாங்க. ஆக இந்த வீடியோவுடைய பின்னணி என்ன? குண்டர் சட்டத்தில் அடைச்சு விட்டு இது போன்ற ஒரு வீடியோவை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு அவளுக்கு ஏன் வந்திருக்கு? ஆகவே இதிலிருந்து எப்படியாவது தப்பிக்கலாம் என்கிற முயற்சி. நான் அழுத்த நிறுத்தமாக சொல்லுகிறேன், ஒருவேளை அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, ஆட்சியை வச்சுக்கிட்டு, மோடியினுடைய துணையை வச்சுக்கிட்டு தற்காலிகமாக நீங்கள் தப்பித்துக் கொண்டிருக்கலாம். உறுதியோடு சொல்றேன், விரைவில் மத்தியில அதை தொடர்ந்து மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் என்று உருவாகுகிற போது தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம், கொடநாடு விவகாரத்தில் உண்மையை கண்டுபிடிச்சு உரியவர்களுக்கு தண்டனை தருவோம் என்று தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம். அதைத்தான் நான் மீண்டும் சொல்லுகிறேன், நாம் ஆட்சிக்கு வருகிறோம், வந்ததற்கு பிறகு காரியங்களை, திட்டங்களை, மக்கள் பணிகளை நிறைவேற்றுகிறோம் என்பது ஒரு கட்டம். ஆக அது ஒரு பக்கமாக இருந்தாலும், ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு முதலமைச்சராக இருந்து அதனுடைய மரணத்திலே மர்மம் இருந்து, அந்த மர்மத்தையும் தாண்டி குடநாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, 5 கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு முதலமைச்சரே காரணமாக இருந்திருக்கிறார் என்று எல்லோரும் பேசக்கூடிய நிலை வந்துருச்சு. ஆகவே உண்மை நிலையை கண்டுபிடிச்சு உறுதியாக சொல்லுகிறேன், அவளுக்கு உரிய தண்டனையை வழங்குவதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய கொள்கையாக இருக்கும், இந்த ஸ்டாலினுடைய உறுதியாக அது இருக்கும் என்பதை நான் அழுத்த திருத்தமாக தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாம் விரும்புகிற மத்திய ஆட்சி நம்முடைய ஆதரவோடு அமைகிற நேரத்தில் என்னென்ன பணிகளை நிறைவேற்றப் போகிறோம் என்பதை பற்றி தேர்தல் அறிக்கையில் தெளிவாக நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதிலே குறிப்பாக இந்த திருப்போரூர் சட்டமன்ற பேரவைத் தொகுதியை பொறுத்தவரையில் நாம் தந்திருக்கக்கூடிய உறுதிமொழி, பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க பல இடங்களில் பல நெடுஞ்சாலைகளில் மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். குறிப்பாக கோவளம் அருகே கேளம்பாக்கம் சாலை சந்திப்பு, மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் திருக்கழுகுன்றம் மற்றும் ராஜீவ்காந்தி சாலை சந்திப்பு, கேளம்பாக்கத்தில் கோவளம் சாலை சந்திப்பு, தற்போது வேளச்சேரி வரையில் இயங்கிடும் பறக்கும் ரயில் திட்டத்தை மாமல்லபுரம் வரை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும், பெருகி வரும் தொழிற்சாலைகளை கணக்கிலே கொண்டு பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர் வசதிக்காகவும்
தொழிற்சாலைகளுக்கு வெளியூரிலிருந்து வரக்கூடிய மூலப்பொருட்களை எளிதாக கொண்டு செல்வதற்காகவும், மாமல்லபுரம், செங்கற்பட்டு, திருப்பெரம்பலூர், திருவள்ளூர் இடையே புதிய ரயில் பாதைகளை அமைக்கவும் மத்திய அரசு திமுக வலியுறுத்தி அதை நிறைவேற்றும். திருப்போரூரில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைக்கப்படும். நெம்மேலி மற்றும் சதுரங்கப்பட்டினத்தை சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகளில் உள்ள மீனவர்கள் மீன்களை பதப்படுத்துவதற்காக இப்பகுதிகளில் குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் வாகன விபத்துக்களில் காயமடைந்தவர்களை காப்பாற்றுவதற்காக மாமல்லபுரத்தில் அவசர சிகிச்சை பிரிவோடு கூடிய 24 மணி நேரமும் செயல்படும் அரசு மருத்துவமனை அமைக்கப்படும். கடற்கரை ஓரப்பகுதியில் வாழும் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு வசதியாக கோவளம், நெம்மேலி, மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் தூண்டில் வளைவு மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும். திருப்போரூரை சுற்றியுள்ள தொழிற்சாலைகளின் பாதுகாப்பிற்காக திருப்போரூரில் தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படும். திருப்போரூர் வட்டத்தில் திருப்போரூர், நாவலூர், மானாம்பதி, காயார் ஆகிய காவல் நிலையங்களை உள்ளடக்கி திருப்போரூரிலே காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைக்கப்படும். திருப்போரூரிலே சப்கோர்ட் துணை நீதிமன்றம் அமைக்கப்படும். அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வழங்கியிருக்கக்கூடிய உறுதிமொழிகளை பொறுத்தவரையிலே குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், ஜிஎஸ்டி வரி விதிப்பின் காரணமாக தொழில் உற்பத்தி செய்யும் மாநிலங்களின் கவலைகளுக்கு தீர்வு காணப்படும். ஜிஎஸ்டி கவுன்சில் மூலம் எல்லோரும் ஏற்றத்தக்க சரக்கு சேவை வரி விகிதம் வகுத்து நடவடிக்கை எடுக்கப்படும். பாலாற்றின் கரையில் அமைந்துள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 20 பெரிய நகர்பகுதிகள் மற்றும் ஊரக பகுதியில் வாழும் 500,000 பேர் குடிநீர் விவசாயத்திற்கு தண்ணீர் பெற பாலாறு நதியின் குறுக்கே 10 இடங்களில் தடுப்பணைகள் அமைக்கப்படும். நீர்நிலைகளை மீட்டெடுக்க புதிய சட்டம் கொண்டு வரப்படும். தமிழகத்தில் மேலும் மூன்று இடங்களில் கனரக தொழிலகங்கள் அமைந்திட திமுக முயற்சிகள் மேற்கொள்ளும். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு புத்துயிர் பாய்ச்சிட சிறப்பு பணிமுனைப்பு குழு ஒன்றின் அமைத்திட மத்திய அரசை நாம் வலியுறுத்துவோம். தொழிலாளர் நலத்திட்டங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்க தேசிய தொழிலாளர் நல ஆணையம் அமைக்கும். இபிஎஸ் 1995 ஓய்வூதியாளர்களுக்கு குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அனைத்து பிரிவு தொழிலாளர்களுக்கும் மருத்துவ காப்பீடும் ஓய்வூதியமும் உறுதி செய்யப்படும். எல்லா மாவட்டங்களிலும் தொழிலாளர் காப்பீட்டு நிறுவன மருத்துவமனைகள் நிறுவ வலியுறுத்தப்படும். அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாராத தொழில் நிலையங்களில் பணியாற்றும் அனைத்து பிரிவு தொழிலாளர்களுக்கும் உரிய பணி உறுதியும் பாதுகாப்பும் கிடைத்திட வழிவகை மேற்கொள்ளப்படும். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியும் அலுவலர்கள் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பும், பெண்களுக்கு பாதுகாப்பு, சம வாய்ப்பு, சம ஊதியம் கிடைக்கும் வகையில் உரிய சட்டத்திட்டம் கொண்டு வர மத்திய அரசை வலியுறுத்தி அதை நிறைவேற்றி தருவோம். தகவல் தொழில்நுட்பத்துறை பணியாளர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முறையான அமைப்பே இல்லை. ஆகவே தேசிய மாநில அளவில் தொழிலாளர் துறை கம்பெனி பிரதிநிதிகள் மற்றும் அலுவலக அமைப்பின் பிரதிநிதிகள் அடங்கிய உயர்மட்ட குழு அமைக்க மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி அதை நிறைவேற்றி தருவோம். கழக ஆட்சியில் அமைக்கப்பட்டது போல இந்தியா முழுவதும் பெரியார், ஜோதிராவ் பூலே சமத்துவபுரங்கள் அமைக்க வலியுறுத்தப்படும். மத்திய அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டினை முழுமையாக அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் துறை வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு கொண்டு வர திமுக வலியுறுத்தும். கைத்தறி துணிகளின் விற்பனையை அதிகரிப்பதற்காக 2,00,000 மக்கள் தொகைக்கு மேல் இருக்கக்கூடிய நகரங்களில் கவிமிகு காட்சியகங்கள் அமைக்கப்படும். கழக ஆட்சியில் நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்ட 100 யூனிட் இலவச மின்சாரம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும். அதேபோல் எல்லா தரப்பு விவசாய பெருங்குடி மக்களுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். மாணவர்களின் கல்வி கடன் அதுவும் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று நாம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். ஆகவே நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த திட்டங்கள், இந்த சாதனைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே இதே தமிழ்நாட்டில் 5 முறை
ஆட்சியில் இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இதே போன்ற தேர்தல் அறிக்கையை கலைஞர் வெளியிடுவது வழக்கம். அப்படி வெளியிடுகிற போது அவர் சொல்லுவார், அந்த உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை, தேர்தல் அறிக்கையை அதை முழுமையாக படித்துவிட்டு அவர் கடைசியாக சொல்லுவார், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று சொல்வார். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். இது கலைஞருடைய பாதை. இது கலைஞர் பாதை மட்டுமல்ல, கலைஞரின் மகனான ஸ்டாலினின் பாதையும் அதுதான். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இது கலைஞருடைய வாக்குறுதி. இது கலைஞருடைய வாக்குறுதி மட்டுமல்ல, கலைஞருடைய மகனான ஸ்டாலினுடைய வாக்குறுதி அதுதான். கலைஞரின் மகன், அவர் பாதையும் மாறமாட்டான், அவரது வாக்குறுதியும் மீறமாட்டான். கலைஞர் அவர்களுக்கு, நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை, அண்ணாவுக்கு பக்கத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஓயாமல் உழைத்துக் கொண்டிருந்த நம்முடைய உன்னத தலைவர் இன்றைக்கு அண்ணாவுக்கு பக்கத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் உடல் நலிவுற்று இருக்கக்கூடிய நேரத்தில் கடைசியாக நான் அவரிடத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், நிச்சயமாக உறுதியாக தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போல உங்கள் தலைமையில் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழி கொடுத்தேன். ஆனால் அந்த உறுதிமொழியை தருகிற போது, அவர் இருக்கிற போதே, அவர் உயிரோடு இருக்கிற போதே அதை நிறைவேற்றி காட்டிட வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் காலத்தின் சூழ்நிலை நம்மை, அவரை நம்மிடமிருந்து பிரித்து விட்டது. ஆனால் பிரித்திருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளுடைய உள்ளங்களில் அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அண்ணனுக்கு பக்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார், ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆக அண்ணனுக்கு பக்கத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைவருடைய, கலைஞருடைய நினைவிடத்திலே கொண்டு போய் நாம் விரைவில் பெற இருக்கக்கூடிய வெற்றி, நாடாளுமன்றத்துடைய வெற்றி, அதேபோல் இந்த சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலுடைய வெற்றி, ஆகவே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறது, மத்தியிலே நாம் விரும்புகிற நம்முடைய ஆதரவு பெற்ற ஆட்சி அமைந்திருக்கிறது என்ற அந்த வெற்றி கணியை கொண்டு போய் தலைவருடைய நினைவிடத்தில் ஒப்படைக்க உறுதியெடுப்போம், சபதம் ஏற்போம். உதயசூரியனுக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள். நம்முடைய வேட்பாளர் நாடாளுமன்றத்திற்கு செல்வம் அவர்களுக்கும், திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு இதயவர்மன் அவர்களுக்கும் நீங்கள் ஆதரவு தாருங்கள்.